தொடர் மழையால் ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்களில் தொடக்க பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் என்று அறிவிப்பு. பாஜகவை கூட்டணியில் இருந்து கழற்றி விட்டது அதிமுக. அண்ணாமலையின் உள்நோக்கம் கண்ட பேச்சே கூட்டணி முறிவுக்கு காரணம் என அதிமுக விளக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறியதாக அதிமுக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக தலைமையில் புதிய கூட்டணி அமைக்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவு. அதிமுகவின் விலகலால் இரண்டாவது பெரிய கட்சியை இழந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி. தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவு. தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். தூத்துக்குடியில் இரவை பகலாக்கும் வகையில் வானு வேடிக்கை நிகழ்த்தி அதிமுகவினர் உற்சாகம். கூட்டணி முறிவு குறித்து கருத்து தெரிவிக்க அண்ணாமலை வானதி சீனிவாசன் மறுப்பு. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பாஜக தேசிய தலைமை முடிவெடுக்கும் என பதில். பாஜக இல்லாவிட்டால் நெல்லிக்காய் மூட்டை போல அதிமுக சிதறியிருக்கும் என ஹெச் ராஜா விமர்சனம். கூட்டணி முடிந்தது என்றால் அதிமுகவும் இன்றுடன் முடிந்தது என காட்டம். அதிமுக பாஜக கூட்டணி முறிவு சந்தேகத்திற்கிடமானது என திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் விமர்சனம். அதிமுக பாஜக மீண்டும் சேரவே வாய்ப்பு அதிகம் என கே எஸ் அழகிரி பாலகிருஷ்ணன் முத்தரசன் கருத்து. காவிரியில் நீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பெங்களூருவில் இன்று முழு அடைப்பு போராட்டம். தமிழ்நாட்டில் இருந்து செல்லும் வாகனங்கள் மாநில எல்லைகளிலேயே நிறுத்தம். பரபரப்பான சூழலில் இன்று டெல்லியில் கூடுகிறது காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம். கூடுதலாக நீர் திறக்க கோரும் தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசனை. திருப்பதி கோயிலில் தங்க குதிரை வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா. சக்கரத்தாழ்வா தீர்த்த வாரியுடன் இன்று நிறைவு பெறுகிறது பிரம்மோற்சவம். ஊராட்சி மணி திட்டத்திற்கான அழைப்பு மையத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கிராமப்புற மக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்ப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிவகாசியில் தயாராகும் புதிய ரக பட்டாசுகள். குழந்தைகள் சிறுவர்களை கவரும் வகையில் விற்பனையாகும் மத்தாப்புகள். மத்திய பிரதேச சட்டப்பேரவை தேர்தலுக்கான இரண்டாவது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. 3 ஒன்றிய அமைச்சர்கள் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதால் பரபரப்பு. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் அமைச்சர் தாமு அன்பரசன் இன்று பேச்சுவார்த்தை. மின்சார நிலைக்கடன உயர்வு பிரச்சினைக்கு சுமூக தீர்வுக்கான நடவடிக்கை. புதுக்கோட்டையில் காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சியில் பங்கேற்று அரசு பள்ளி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யாவுடன் அமர்ந்து தேநீர் பருகியபடி உரையாடல். காமராஜ் நகர் மாதேஸ்வரன் மலைக்கோயிலில் இன்று இரவு தங்கும் கர்நாடக முதல்வர் சித்தராமையா. பதவி பறிபோய்விடும் என்ற மூட நம்பிக்கையை தகர்க்க 14வது முறையாக பயணம். ஆந்திர முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் ஜாமீன் மனு அமராவதி நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சந்திரபாபுவை காவலில் எடுக்க அனுமதி கோரும் சிஐடி போலீசாரின் மனுவும் விசாரணைக்கு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.